ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकरो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडेसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிடன் கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரல் சுடரடி தூதழமனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் பிம்ப பிரதிபிம்ப பத்ததி பிரதி ஒளிப்படலம் பிரதி ஒளிப்படலத்திலே 221வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கண்ணாடியிலே உருவங்கள் பிரதிபிம்பமாக தெரியும். பாதுகையானது பளிங்கு போன்றது. எனவே அந்த பாதுகையிலே பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்களை பற்றி வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே வெவ்வேறு நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய அதிசயங்களை தொகுத்து பகுத்து தருகிறார் சுவாமி. பாதுகையே பரத நம்பி பணிவுடனே உன்னிடத்தில் பாதுகையே பரத நம்பி பணிவுடனே உன்னிடத்தில் தலைவணங்கி விண்ணப்பம் செய்யும் பொழுதெல்ல அவனுருவம் உன்மீது விழுவது கண்டு உருகிடுவான். அவனுருவம் உன்மீது விழுவது கண்டு உருகிடுவான். அவன் வெறுத்த பதவியிலேயே அமரும் நிலை வாய்த்தழுந்தி அவன் வெறுத்த பதவியிலேயே அமரும் நிலை வாய்த்தது எண்ணி பாதுகையே பரத நம்பி பணிவுடனே உன்னிடத்தில் தலைவணங்கி விண்ணப்பம் செய்யும் பொழுதெல்லாம் கவிகளுடைய உண்மையான உணர்வை தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பாதுகை அயோத்தியிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறது. அவ்வப்பொழுது பரத நம்பி கிங்கரனாக கைங்கரிய பலனாக தொண்டனாக வணங்கி வணங்கி அதனிடத்திலே விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது அந்த பாதுகையின் பளிங்கு உருவத்திலே பளிங்கு கண்ணாடியிலே பரதன் உருவம் பிரதிபலிக்கும் பொழுது அவனும் சிம்மாசனத்திலே இருப்பது போன்ற ஒரு பிரமை தோன்றுமாம். அதை கூட அவனாலே பொறுக்க முடியாமல் தீவினை என்ன நீட்டு என்று கம்பன் சொல்லுவான். தாயுரை கொங்கு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி அந்த பரத நம்பிக்கை வெறுப்பு ஏற்படுகிறதா. அவன் ஒருவன் உன்மீது விழுவது கண்டுருகிடுவான். அவன் வெறுத்த பதவியிலேயே அமரும் நிலை வாய்த்தது எண்ணி பிரதிபிம்ப பத்ததி பிரதிஒளி படலம் என்ன அழகான ஒரு
நமக்கு இது ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் பரதனுக்கு ஒரு சோகத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறார். 722 அனைவரும் அயோத்திக்கு திரும்பிவிட்டனர். பரதன் ராமபிரானை அவளோடு அருகிலிருந்து வரவேற்று உபசரிக்கிறார். வனவாசம் முடிந்த நிலை, பரதன் பழி தீர்ந்த நிலை. அங்கே வானர கூட்டங்கள், வானர முதலிகள், பக்கத்திலே விபீஷணன் போன்றவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அப்பொழுது பாதுகையிலே அங்கு கூடியிருக்கிற அத்தனை கூட்டங்களும் பிரதிபலிக்கின்றன. புப்பக விமானத்திலிருந்து இறங்கி கீழே வந்து ராமனுடைய திருவடி வாரத்திலே நிற்கக்கூடிய அத்தனை பேர்களும் மீண்டும் ராமனுடைய திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகையிலே அந்த பிம்பங்கள் தெரியும் பொழுது மீண்டும் இவர்கள் புப்பக விமானத்திலே இருப்பது போல காணப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இதுபோன்ற அற்புதமான காட்சிகளை எங்கு நாம் காண முடியும்? கவிதார்க்கிக சிம்மத்தினுடைய ஞான மேடையில் தான் பார்க்க முடியும். மணி பாதுகமேவும் மணிவண்ணன் ராமபிரான் வனவாசம் முடித்து விட்டு உன் நீரடி படிக்கின்ற மணி பாதுகமேவும் மணிவண்ணன் ராமபிரான் வனவாசம் முடித்து உன்மீது அடிபதிக்கின்ற வனவாசம் முடித்து விட்டும் மீதடி பதிக்கின்ற கூடி நின்ற வானரர்கள் வளரக்கல் கூட்டத்துடன் கூடி நின்ற வானரர்கள் வளரக்கல் கூட்டத்துடன் பிரதிபிம்பம் கண்டு உன்னை புப்பகமாய் காண்கின்றோ. பூர்வக்ஷணஸ்தம் இவ புஷ்பகமன்வபஷ்யன். 223 பாதுகைக்கு சாமரங்கள் வீசுகிறார், பாதுகைக்கு வெண்சாமரங்கள் வீசுகிறார். ராமனுக்கு வெண்சாமரம் வீசினால் அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் பற்ற, பரதன் குடை கவிக்க, இருவரும் கவரி வீச என்று பரதனும் வெண்கொற்றக்குடை பிடிக்க, லக்குவனும் சத்ருகனும் இருவரும் கவரி வீச சாமரங்கள் வீசுவார்கள். இங்கே பாதுகைக்கு சாமரங்கள் வீசுகிறார்கள். பாதுகையே பாரின் தூயர் போக்கிடவே பழு ஏற்றாய் பணியாளர் சாமரங்கள் வீசுகிறார் அதன் நீழலே மணிகளின் மேல் வெண்மையாய் ஒளிர்கிறது மறைகிறது மாற்றாரின் புகழினையே விழுங்குகின்றதது போலும் பாதுகையே பாரின் துயர் போக்கிடவே பழு ஏற்றாய் பணியாளர் சாமரங்கள் வீசுகிறார் அதன் நிழலே மணிகளின் மேல் வெண்மையாய் ஒளிர்கிறது மறைகிறது மணிகளின் மேல் வெண்மையாய் ஒளிர்கிறது மறைகிறது மாற்றாரின் புகழினையே விழுந்துகின்றது போலோ. பாதுகையே பாரின் துயர் போக்கிடவே பழுகேற்றாய் உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கு இடுக்கன் கலைவரா நட்பு என்று ராமனுக்கு உதவுவதற்காகவே அந்த பாதுகையானது ராமனுக்கு பிரதிநிதியாக அயோத்திக்கு வந்து அந்த சாம்ராஜ்ய பாரமாகிய அரசாங்கத்தை தாங்கக்கூடிய பலுவை ஏற்கிறது. பாதுகையே பாரின் துயர் போக்கிடவே பலு ஏற்றாய் பணியாளர் சாமரங்கள் வீசுகிற பெண் சாமரங்கள் வீசப்படுகின்றன. அந்த நேரானது பாதுகையிலே படுகிறது. அந்த வெண்சாமரங்கள் வெண்மையான ஒளி சென்று சென்று மறைந்து மறைந்து மீண்டும் மீண்டும்
ஒளிர்கிறது 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 ஒளிர்கிறது, மணிகளின் மேல் வெண்மையாய் ஒளிர்கிறது மறைகிறது, மணிகளின் மேல் வெண்மையாய் ஒளிர்கிறது மறைகிறது. எப்படி இருக்கிறதாம், மற்றாரின் புகழினையே விழுங்குகின்றது போலும், மற்றாரின் புகழினையே விழுங்குகின்றது அது போலும். புகழ் என்பது வெண்மையாக இருக்குமாம், பழி என்பது கருப்பாக இருக்கும் போல் தெரிகிறது. எனவே இந்த வெண்மையான சாமரங்கள் இந்த பளிங்கு பாதுகை மேனியிலே மறைந்து மறைந்து தோன்றுவது புகழை விழுங்குவது போல, எதிரிகளின் புகழை விழுங்குவது போல தெரிகிறதாம். 224 அடுத்தது, மணி பாதுகமேனி மணி வயிற அகினையோ, மணி பாதுகமேனி மணி வயிற அகினையோ, மணிவண்ணன் புறப்பாட்டில் கூடிடும் கூட்டமெல்லா, மணியில் பிரதிபலிக்கும் பிரதிபிம்பம் கண்டதினால், மணியில் பிரதிபலிக்கும் பிரதிபிம்பம் கண்டதினால், மணியனார் உதரம் போல் மணி பாதுகம் தோன்றோ, மணி பாதுகமேனி மணி வயிறாகினையோ, மணிவண்ணன் புறப்பாட்டில் கூடிடும் கூட்டமெல்லாம், மணியில் பிரதிபலிக்கும் பிரதிபிம்பம் கண்டதினால், மணியனார் உதரம் போல் மணி பாதுகம் தோன்றோ, மணி பாதுகமே. மணிகள் நிறைந்திருக்கும் பாதுகமே பாதுகாதேவியே, நீயே மணி வயிறாக இருக்கிறாய், மணிவண்ணன் புறப்பாட்டிலே கூறின்ற கூட்டமெல்லாம் உன்னுடைய பளிங்கு மேனியிலே பிரதிபலிக்கிறது, மணியில் பிரதிபலிக்கும் பிரதிபிம்பம் கண்டதினால், மணியனார் உதரம் போல் மணி பாதுகம் தோன்றும். அல்லை மேல் பாலகனாய் அன்றுலகமுண்டவனே. அழினாலே எம்பெருமானுடைய மணி வயிறு மாதிரி உலகையெல்லாம் உலகமுண்ட திருவாயனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவயிறு மாதிரி இங்கே மணியனார் உதரம் போல் மணி பாதுகம் தோன்றும். 225 புறப்பாடு. இந்த புறப்பாட்டின் பொழுது புள்ளின் மேலும் பெருமான் தேவர்களும் ஊர்திகளில் புள்ளரையும் பாதுகை மேல் மற்றவர்கள் மண் மீதே புள்ளின் மேலும் பெருமான் கருடன் மேலே கருடாருடனாக கருட சேவை கருடனோடு சேவை தருகிறான் எம்பெருமான். புள்ளின் மேலும் பெருமான் தேவர்களும் ஊர்திகளில் புள்ளரையும் பாதுகை மேல் மற்றவர்கள் மண் மீதே. ஊர்திகளை வரக்கூடிய தேவர்கள் தங்கள் வானங்களை விட்டுவிட்டு எம்பெருமானை வணங்குவதற்காக கீழே நிற்கிறார்கள். மண் தரையிலே விண்ணவர்கள் நிற்கிறார்கள், கருடன் மேலே எம்பெருமான் நிற்கிறார். அப்பொழுது இந்த பாதுகையிலே அவருடைய பிரதிபிம்பம் விழுகிறது. பாதுகை எம்பெருமான் திருவடியிலே, எம்பெருமான் கருடார் உடனாக இருக்கிறார். இப்பொழுது அவர்களெல்லாம் இந்த பாதுகையினுடைய மேனியின் பளிங்கு அந்த ஆடியிலே பிரதிபலிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களும் எம்பெருமானோடு சமமாக இருப்பது போல தெரிகிறது. என்றாலும் பிரதிபிம்பம் கண்டால் அதிசயம்தான், எம்பெருமான் போலவே தேவர்களும் உன்மீதே. மண்டகத்திலே இருந்தவர்களெல்லாம் இப்போது எம்பெருமானோடு பாதுகையிலே இருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. அடக்கம் அமரருள் உயிக்கும், இங்குதான் நமக்கு அந்த குரலினுடைய புதிய பொருள் தெரிகிறது. அடக்கம் அமரருள் உயிக்கும், தேவர்களெல்லாம் அடங்கி எம்பெருமானுடைய திருவடியிலே வணங்கும் பொழுது திருவடி நிலைகளாகிய பாதுகையிலே அவர்கள் உருவம் பட்டு அவர்களும் பகவானோடு என்று முன்னோடு வழிபட அருளினாய் போல் மதில் திரு அரங்கத்தானே என்று சொல்வது போல சமமாக எம்பெருமானோடு காட்சியளிக்கிறார்கள். சாலோக்கியம் சாமீபியம் சாருந்தியம் என்றெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமே, இங்கே இருவரும் ஒன்றாக தெரிகிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி. 226 பாசுரத்திலே, நாரணன் தன் தொடையதினில்
தோன்றிய ஊர்வசியும் நான் தான் உயர்வு என்றே ஆணவம் கொண்டிருந்தாள். நரணம் தொடையதனில் தோன்றிய ஊர்வசியும் நான் தான் உயர்வு என்றே ஆணவம் கொண்டிருந்தாள். நரணம் தொடையதனில் தோன்றிய ஊர்வசியும் நான் தான் உயர்வு என்றே ஆணவம் கொண்டிருந்தாள். தேவ பெண்கள் நின்னை வணங்கி நின்னில் பிரதிபலித்தார். தேவ பெண்கள் நின்னை வணங்கி நின்னில் பிரதிபலித்தார். என்று மிரை திருவடிகளில் இணைந்திடும் பேரு பெற்றார். என்று மிரை திருவடிகளில் இணைந்திடும் பேரு பெற்றார். மரணம் தொடையதனில் தோன்றிய ஊர்வசியோ நான் தான் உயர்வு என்றே ஆணவம் கொண்டிருந்தாள். ஊர்வசி என்ற ஒரு பெண் எம்பெருமானுடைய திருத்துறையிலே தோன்றினார் என்று வரலாறு கூறுகிறது. ஊர்வசி என்ற பெயரை அதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பாதுகையிலே தேவ பெண்கள் எல்லாம் எம்பெருமானை வணங்கி நிமிரும் பொழுது அந்த பாதுகையிலே தோன்றுகிறதுனாலே எம்பெருமான் திருவடியிலே அவர்களெல்லாம் இணைந்திடும் பாக்கியம் பெற்றார்களாம். அது மட்டுமல்ல, ஊர்வசி ஒரு முறைதான் திருவடி அந்த திருத்தொலையிலே தோன்றினாராம். இவர்கள் எப்பொழுது வணங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் 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 எம்பெருமானுடைய அந்த திருவடி நிலைகளிலே தோன்றிக் கொண்டிருக்கிறார்களாம். நவோ நவோ பவதி என்று. ஆகவே ஊர்வசியை விட இவர்கள் வாசி அதிகமாக இருக்கிறது என்று பேசுகிறார். 727வது பாசுரம். மணி பாதுகையே மணி பாதுகையே மணிவண்ணனவன் தோழினி இடைவிடாது. மணி பாதுகையே மணிவண்ணனவன் தோழினி இடைவிடாது. மணி பாதுகையே மணிவண்ணனவன் தோழினி இடைவிடாது. மாசற்றவளாய் மணியானவள் நீ மலர் மகள் மன்னனோடு. மாசற்றவளாய் மணியானவள் நீ மலர் மகள் மன்னனோடு. தேசுற்றவளாய் திருவனந்தாழ்வான் மடியிலே கிடக்கும் போது. தேசுற்றவளாய் திருவனந்தாழ்வான் மடியிலே கிடக்கும் போது பிரதிபிம்பமென திகழ்வார் அவரே என்றுமே உன் தன்னோடு. பாதுகாதேவியே, நீ எம்பெருமானுக்கு தோழியாக விளங்குகிறாய். இடைவிடாது உடன் பணி செய்கிறாய். மலர் மகள் மன்னனோடு தேசுற்றவனாய் திருவனந்தாழ்வான் மடியிலே கிடக்கும் போது. அந்த பிரதிபிம்பமாக எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மடியிலே பிராட்டியோடு கிடக்கும் பொழுது இந்த பாதுகையும் எம்பெருமானோடு காணப்படுவதாலே அப்பொழுதும் அந்த பாதுகை எம்பெருமானோடு தொடர்ந்து இருக்கிறது என்கிறார். பாதுகையே உன்மீது பல இடங்களிலே நடக்கிறார். எல்லா இடங்களிலும் நீ அவருக்கு விட உன்னால் தோழியாக இருக்கிறாய், பிரியமானவளாக இருக்கிறாய். உன்னை விட்டுவிட்டு மகாலட்சுமியோடு கூட அனந்த சயனத்திலே சயனித்திருக்கும் போது கூட உன்னில் பிரதிபலிப்பதனாலே பாதுகையிலே எம்பெருமானும் பிராட்டியும் பிரதிபலிப்பதனாலே பாதுகை எம்பெருமானோடு தொடர்ந்து இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. அவரே என்றுமே உன் தன்னோடு பிரதிபிம்பமென திகழ்வார். எனவே அந்த உருவத்திலே உன்னிலே அவர் பிரதிபலிக்கிறார் என்று பேசுகிறார். 727வது பாசுரத்தில் 728வது பாசுரம். பிம்ப
பிரதிபிம்ப பத்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதி ஒளி படலம் 728வது பாசுரத்திலே பாதுகையே நீ அருள்மிக்கவள், தெளிவுடையவள், அதனாலே நீ பிராட்டிகளுக்கும் அருள்கிறாய். ஸ்ரீதேவி பூமி தேவி எம்பெருமானுடைய இரு புறங்களும் திகழ்வார்கள். சயன காலத்தில் திருவிழிகளை பிடித்துவிடக்கூடிய அந்த பிராட்டிகள், சஞ்சார காலத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று மனம் நோவார்களாம். ஆனால் பாதுகையானது இவர்கள் பார்த்திருக்கும் போது அந்த பாத சேவையை செய்து கொண்டிருக்கிறதாம். ஆனால் அப்பொழுது அந்த பாதுகையிலே அவர்கள் பிம்பங்கள் விழுந்து பிரதிபிம்பமாக பிரதிபலிக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களாம். பரவாயில்லை, பாதுகை தன்னுடைய மேனியினுடைய பளிங்கு வண்ணத்தினாலே நம்மை அதிலே காட்டுவதன் மூலம் சஞ்சார காலத்திலே கூட எம்பெருமானுக்கு பாத சேவை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதே என்று நினைப்பார்களாம். பாதுகையே நீயே பறிவு கொண்டு பரமனின் உலாக்கள் தம்மில், பாதுகையே நீ பறிவு கொண்டே பரமனின் உலாக்கள் தம்மில், பரமன் தனையே பற்றி கொண்டா என்றவ தாபம் தீர்த்தாய். பாதுகையே நீ பறிவு கொண்டே பரமனின் உலாக்கள் தம்மில், பரமன் தனையே பற்றி கொண்டா என்றவ தாபம் தீர்த்தாய். பாதுகை மணியே நின் தன்மணியில் காட்டிடும் தேவி அருகல், பாதுகை மணியே நின் தன்மணியில் காட்டிடும் தேவி அருகல், பாதம் பெற்றே பாக்கியம் பெற்றார் என்பதும் உண்மைதானே, பாதம் பெற்றே பாக்கியம் பெற்றார் என்பதும் உண்மைதானே. பாதுகையே நீ பறிவு கொண்டே பரமனின் உலாக்கள் தம்மில், பரமன் தலையே பற்றி கொண்டாய் என்றவ தாபம் தீர்த்த. பிராட்சிமார்கள் கொஞ்சம் பொறாமைப்படுவார்களாம். சஞ்சார காலத்திலே பாதுகை செய்யக்கூடிய கைங்கரியத்தை தாங்கள் செய்ய முடியவில்லையே பாத சேவை என்று. எனவே அந்த பிரதிபிம்பத்தினாலே அந்த பாபத்தை போக்குகிறாராம் பாதுகா தேவி. இப்போதே எம்மை நீராட்டேரோ என்று சொல்வது போல அந்த பாதுகா சேவையை பாதுகா தேவி பட்ட மகிழ்ச்சிகளுக்கு தருகிறார். 729வது பாசுரம் இதிலே துவாரகையிலே நடந்த லீலையை நினைத்து பார்க்கிறார் சுவாமி. பதினாறாயிரம் தேவிகளோடு கண்ண பரமாத்மா துவாரகையிலே லீலை புரிகிறார். நாரதனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதாக அந்த காட்சிகள் அமைகின்றன என்று பாகவதம் பேசும். 16,000 பெண்களோடு 16,000 மாளிகைகளிலே திருமாளிகைகளிலே கண்ண பரமாத்மா எப்படி இருக்கிறான் என்று நாரதர் பார்த்ததாகவும், ஒவ்வொரு திருமாளிகையிலும் ஒவ்வொரு காட்சியை அளித்ததாகவும் பேசுவார்கள். தனித்தனியாக கண்ணன் எப்படி ராசலீலையிலே ஆயவடிவு 10,000 கொண்டான் என்ற நிலையிலே எம்பெருமான் ஒவ்வொரு கோபிகளிடத்திலும் தனித்தனியாகத்தான் இருந்தது போன்ற மயக்கத்தை உண்டாக்கினான், நெருக்கத்தை உருக்கத்தை உண்டாக்கினான், காட்டினான். துவாரகையிலும் அப்படி 16,000 திருமாளிகைகளிலே 16,000 பெண்களோடு அனுபவித்தான் என்று பேசுகிறார்கள். துவராபதியுள் துவாரகை கண்ணன் 16,000 பேர்கள், துவராபதியுள் துவாரகை கண்ணன் 16,000 பேர்கள், தனித்தனியாக குடியில் இருக்க தனித்தனி மகிழ்ச்சி தந்தான், தனித்தனியாக குடிலில் இருக்க தனித்தனி மகிழ்ச்சி தந்தான். பாதுகையே உன் ஒருத்திக்காக பல்லாயிர உருவம் பாதுகை மணியில் கட்டிடக் கண்டாய்,
பரமானந்த மகே. ஒவ்வொரு பெண்கள் வீட்டிலும் ஒவ்வொரு கண்ணன் தான் இருந்தானாம். ஆனால் பாதுவினுடைய பிரதிபிம்பங்களிலே பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டான். இப்பொழுது உன்னிலுள்ள பல பல ரத்னங்களிலும் பிரதிபலிக்கப்பட்டு, அருமையான கருத்து. பாதுகையில செம்மணி இருக்கிறது, மரகதமணி இருக்கிறது, முத்துமணி இருக்கிறது, இப்படியாக பல வண்ண மணிகள் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு மணியிலும் கண்ணனுடைய உருவம் பிரதிபிம்பமாக வெளிப்படுகிறது. இந்த பாசுரத்திலே என்ன சாதிக்கிறார் சுவாமி? ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பெண்ணுக்காக ஒவ்வொரு கண்ணனாக இருந்த அந்த எம்பெருமான், ஏ பாதுகா தேவியை, உன் ஒரே தேவிக்காக எத்தனை மணிகள் உண்டோ அத்தனை மணிகளாக மாறி ஒவ்வொரு பெண்மணியோடும் ஒரு ஆண்மணி இருந்தான் பக்தாபாய புஜங்க காருடமணி. ஆனால் இங்கே ஒரே பெண்மணியாக பாதுகா தேவிக்காக அந்த மணிவண்ணன் எத்தனை வடிவுகள் காட்டுகிறார் என்று சொல்லி நம்மையே சிலிர்க்க வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை, கை வண்ணத்தை எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? மெய் சிலிர்க்கிறோம் மீண்டும் மீண்டும். கவிதார்க்கின் சிம்மத்தை கைகுவித்து வணங்குகிறோம். துவராபதியில் துவாரகை கண்ணன் 16,000 பேர்கள் தனித்தனியாக குடிலில் இருக்க தனித்தனி மகிழ்ச்சி தந்தார். பாதுகையே உன் ஒருத்திக்காக 10,000 உருவம் பாதிகை மணியில் கட்டிடக் கண்டாய் பரமானந்த மந்தே. 230வது பாசுரம் பிம்ப பிரதிபிம்ப பத்தி நிறைவுறுகிறது இந்த பாசுரத்துடன். மணி பாதுகையே மாலடி நகங்களில் மகிழ்ந்தே ஒளிர்ந்தாயே, ஒளிர்ந்தாயே மகிழ்ந்தே ஒளிர்ந்தாயே, மாலடி நகங்களில் மகிழ்ந்தே ஒளிர்ந்தாயே, மணி பாதுகையே ஹரிபதனகே சுபவதி பிரதிபதி தவை ததபி ரத்னேஷு உச்சிதாமிதபதாமணி பிம்பம் பிரதிபிம்பதா இவயோகோ. மணி பாதுகையே மாலடி நகங்களில் மகிழ்ந்தே ஒளிர்ந்தாயே, மாலடிகளுமே மணி பாதுகையில் மலர்ந்து ஒளிர்ந்திடுமே. திருவடி பாதுகை என்றே இருவரும் சளைத்தவர்கள் அல்ல, திருவடி பாதுகை என்றே இருவரும் சளைத்தவர்கள் அல்ல, சந்ததம் பிம்பம் பிரதிபிம்பமதாய், சந்ததம் பிம்பம் பிரதிபிம்பமதாய், சந்ததம் பிம்பம் பிரதிபிம்பமதாய், சுந்தரமாய் ஒளிரும் மணி பாதுகையே மாலடி நகங்களில் மகிழ்ந்தே ஒளிந்தாயே. பாதுகையே பகவான் திருவடி நகங்களிலே நீ பிரதிபலிப்பாய், அந்த திருவடிகளே உன் ரத்னங்களில் பிரதிபலிக்கும். இப்படி திருவடியும் பாதுகையும் பிம்ப பிரதிபிம்பமாக மீண்டும் மீண்டும் பிரதிபலிப்பதனாலே என்ன அழகான காட்சியை நாங்களெல்லாம் அனுபவிக்கிறோம். அதனாலே இப்படிப்பட்ட அந்த திருவடி நகங்களை சந்திரன் போல சொல்லுவார்கள், பளிங்கு கண்ணாடி போல சொல்லுவார்கள். நிர்மலமாக இருக்கிறது, அதிலே பாதுகையினுடைய பிம்பம் படுகிறது, பாதுகையிலே அந்த திருவடிகள் படுகின்றன. இப்படி மாறி மாறி அந்த இரண்டு காட்சிகளும் பேரானந்தத்தை விளைவிக்கின்றன. மணி பாதுகையே மாலடி நகங்களில் மகிழ்ந்தே ஒளிர்ந்தாயே, மாலடிகளுமே மணி பாதுகையில் மலர்ந்து ஒளிர்ந்திடுமே, திருவடி பாதுகை என்றே இருவரும் சளைத்தவர்கள் அல்ல, சந்ததம் பிம்பம் பிரதிபிம்பமதாய் சுந்தரமாய் ஒளிரும். அந்த பொற்றாமரை அடிகளிலே, அந்த பொற்றாமரை அடிகளிலே அடிநிலைகள் தெரியக்கூடிய அற்புதத்தை பார்த்தோம். அடுத்து நாம் காஞ்சன பத்ததி பொன்னொழி பர்வத்தை அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளினாலே தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களா சாசனபரே மதாச்சாரிய புரோகமே.
சர்வைஷபூர்வைராச்சாரியை கக்குதாயா சுமங்கலம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.